இன்றைய நிகழ்ச்சியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்திய மறுமலர்ச்சி காலத்தில் உயர்ந்து ஓங்கி நின்ற ஆளுமையான ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை நினைவு கூறுவோம் இவர் இதே நாளில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தவர் மக்களுக்கும் சமூகத்திற்கும் அளித்த பல்வகை கொடைகளால் இந்திய வரலாற்று பக்கங்களில் அழியாத முத்திரையை பதித்து விட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க எதிர்ப்பாளர் புரவலர் பெரும் கல்வியாளர் நூலாசிரியர் மேலும் வங்கமொழி உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் இவர் வங்கமொழி நெடுங்கணக்கை மரக்கட்டை அச்சு வழியாக குறிப்பிடத்தகுந்த முறையில் முறைப்படுத்தி எளிமைப்படுத்தி நவீனமாக்கியவர் இவர் இப்பொழுது மித்னாபூர் மாவட்டத்தின் பகுதியாகிவிட்ட பிர்சிங்கா கிராமத்தில் பிறந்த வித்யாசாகர் குழந்தை பருவம் முதலே புத்தி கூர்மையுடைய மாணவராக விளங்கினார் வீட்டில் கேஸ் விளக்குக்கு வாய்ப்பில்லாத குடும்பத்தைச் சேர்ந்த வித்யாசாகர் தெருவிளக்கின் அடியில் உட்கார்ந்து படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இது அறிவை தேடும் அவரது ஆவலை காட்டுவதாகும் எதிர்கொண்ட எல்லா தேர்வுகளையும் சிறப்பான முறையில் வேகமாக வெற்றி கண்டார் வித்யாசாகர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் அதாவது அவரது பத்தொன்பதாவது வயதில் சமஸ்கிருத தேர்வில் தேர்ச்சி பெற்று ஃபோர்ட் வில்லியம் கல்லூரியில் சமஸ்கிருத துறையின் தலைவராக பணியில் சேர்ந்தார் பிறகு அதே கல்லூரியின் முதல்வராகவும் பொறுப்பேற்றார் சமஸ்கிருதம் மற்றும் தத்துவ படிப்பில் பட்டப்படிப்பில் மிகச்சிறந்த முறையில் தேர்வானதால் வித்யாசாகர் கல்வி கடல் என்ற கௌரவ பட்டத்தை அக்கல்லூரி அவருக்கு வழங்கியது பெண்கள் அதிலும் குறிப்பாக விதவைகள் அந்தஸ்து உயர வித்யாசாகர் பாடுபட்டார் பால்ய விதவைகளின் நிலைமை அவர்கள் அடிக்கடி கேவலமாக நடத்தப்படும் முறை அனுபவிக்கும் சித்திரவதை ஆகியவற்றை கண்டு மருந்தினார் வித்யாசாகர் பலதார மனமுறையை எதிர்த்து போராடினார் இவர் பெண் கல்விக்காகவும் நடைமுறை வாழ்க்கைக்கு உதவும் பெண் மறுமண உரிமைக்காகவும் சமூகத்தில் கடுமையான எதிர்ப்பு இருந்தபோதிலும் புரட்சிகர போராட்டங்களை நடத்தினார் இவர் கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில் சட்டசபையில் இந்து விதவை மறுமணம் கோரி மனு ஒன்றை செய்தார் தர்மசபையின் எதிர்த்தரப்பு மனுவில் வித்யாசாகர் மனுவில் இருந்ததை விட நான்கு மடங்கு அதிக கையெழுத்துக்கள் பெறப்பட்டிருந்தன டல்லௌசி பிரபு நேரடியாக இந்த மசோதாவை கவனித்து முடிவெடுத்ததால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த விதவை மறுமண சட்டம் வெளிச்சத்தை கண்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பள்ளிகளுக்கான சிறப்பு ஆய்வாளராக ஆக்கப்பட்டார் வித்யாசாகர் வங்காளம் முழுவதும் பயணம் செய்து பள்ளிகளை பார்வையிட்டார் பயணத்தின் போது மக்களின் பரிதாப வாழ்க்கை நிலையை கண்ணுற்றார் கல்லாமையால் மூட நம்பிக்கைகளும் குருட்டு நம்பிக்கைகளும் பரவி கிடந்தன வங்காளத்தில் பள்ளிகளை நிறுவி கல்வி என்னும் வெளிச்சத்தை பரப்புவதற்கு இது தூண்டுதலாக இருந்தது அவருக்கு இரண்டு மாதங்களுக்குள் இருபது பள்ளிகளை கட்டி முடிக்க அவர் ஏற்பாடு செய்தார் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்க பெண்களுக்கு தனியாக முப்பது பள்ளிகளையும் நிறுவினார் வித்யாசாகர் கர்மாட்டர் என்ற குக்கிராமத்தில் வந்து குடியேறி தன் வாழ்வில் பதினெட்டு ஆண்டுகள் அங்கு செலவிட்டார் கர்மாட்டர் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்தாரா மாவட்டத்தில் இருக்கிறது அவரது வீட்டு வளாகத்திலேயே பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியையும் வயதானவர்களுக்காக ஒரு இரவு பள்ளியையும் உருவாக்கினார் அதை அவர் நந்தன்கானன் என்று அழைத்தார் வாய்ப்பற்ற ஆதரவற்ற பழங்குடி மக்களுக்காக ஓமியோபதி மருத்துவமனை ஒன்றை இவர் நிறுவினார் பிறகு இந்த நந்தன்கனான் விற்கப்பட்டு விட்டது எனினும் பீகாரில் இருந்த வங்க அமைப்பு ஒன்று வீட்டுக்கு வீடு சென்று ஒரு ரூபாய் வீதம் சேகரித்து விற்ற அந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மீட்டெடுத்தது அந்த பெண்கள் பள்ளி வித்யாசாகர் என்ற பெயரில் மறுபடியும் தொடங்கியது அந்த இலவச ஓமியோபதி மருத்துவமனை உள்ளூர் மக்களுக்கு இன்னும் சேவையாற்றி வருகிறது வித்யாசாகரின் வீடு பழைய அமைப்பிலேயே பராமரிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜார்க்கண்ட் அரசாங்கம் கர்மாட்டர் வட்டாரத்தை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வட்டாரம் என பெயரிட்டது அந்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியின் பிறந்த நாள் நினைவாகவும் ஒரு மரியாதையின் அடையாளமாகவும் அப்பெயர் சூட்டல் அமைந்தது இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வித்யாசாகர் படம் பொறித்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொல்கத்தாவில் அந்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் காலமானார் வித்யாசாகர் மகான்களைப் போல மேதமையையும் அறிவையும் பெற்றிருந்தார் ஆங்கிலேயருக்கு இணையான ஆற்றலை உடையவராக இருந்தார் வங்க தாயை போன்ற இதயத்தை பெற்றிருந்தார் என்று வங்கப் பெரும் கவிகளுள் ஒருவரான மைக்கேல் மதுசூதன தத்தா வித்யாசாகரை வார்த்தைகளால் புகழாரம் சூட்டியுள்ளார் அந்த மாபெரும் இந்தியனுக்கு மரியாதை செலுத்துவோம் வணங்குவோம் அவரை என்று